என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் திருச்செங்கோட் ஹரிமாணிக்கம். இன்னைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் விளாக், டெம்பிள் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலுடைய தல வரலாறு, தல புராணம் இதோடு சேர்த்து அந்த கோயிலை பற்றி நம்ம முழுவதுமாக இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் கோயில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் நான் கண்டுபிடிச்ச ஒரு கோயில்னே அப்படின்னு சொல்லி சொல்லலாம், திருப்பார்க்கடல். திருப்பார்க்கடல்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது, பெருமாளுடைய திவ்ய தேசம் தான். திவ்ய தேசம்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்கள். ஸ்ரீரங்கத்தில் முதல்ல ஆரம்பித்து 108வது வைகுந்தத்தோடு முடியும். அதில் 105 நம்மளுடைய பூலோகத்தில் இருக்குது, நம்ம பார்க்க முடியும். ஆனால் 107வனான திருப்பார்க்கடலும் 108ஆன வைகுந்தமும் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால 105 பார்த்தவங்க, 106 பார்த்தவங்க, 107, 108 மேலோகத்துக்கு போவாங்க, அந்த வைகுந்தத்தை பெருமாள் பாதத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பெருமாள் ரொம்பவே கருணை வாய்ந்தவர் இல்லையா, அதனால என்ன பண்ணாருன்னா, 107வது திருத்தலமான திருப்பார்க்கடலையும் பார்க்கணும், பள்ளி கொண்ட ரங்கநாதராக ஆரம்பித்த அந்த ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்ததோடு பார்த்தது, அதே மாதிரி அவருடைய கிடந்த கோலம் அந்த ரங்கநாதரோட முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தலத்தில் திருப்பார்க்கடல் அப்படின்னு சொல்லி நமக்கு பெருமாள் கொடுத்துருக்காருனே சொல்லலாம். இப்போ அந்த திருத்தலத்தில் தான் நாம் எல்லாருமே நின்றுட்டுருக்குறோம். இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா புண்டரீக புஷ்கரணி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தாமரை பூக்கள் வந்து மலர்ந்திருக்கின்றன. மேலே பார்த்தீங்கன்னா துவஜஸ்தம்பம், அதுக்கு பின்னாடி பெருமாளுடைய கோபுரம், அதன் பிறகு நம்முடைய திருக்கோயில் உள்ளே இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்துட்டோம், இனிமேட்டு உள்ளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் திருக்கோயிலோட புண்டரீக புஷ்கரணி. புண்டரீக மகரிஷியால் உருவாக்கப்பட்ட இந்த புஷ்கரணி. அதனால் இது கோயிலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம வரும்போதே இதை தான் பார்ப்போம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு புண்டரீக புஷ்கரணிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்குது. பலிபீடத்துக்கு அடுத்து நமக்கு ஓங்கி உயர்ந்த பெரிய கொடிமரம். அடுத்து பெருமாளுடைய உள்ள சன்னிதானம், கருடாழ்வாரும் பெருமாளுடைய நாமம் சங்கு சக்கரம் நம்மளை வரவேற்குது. உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் பார்க்கலாம். ஸோ கொரோனா டைம்னால காலில் கால் கழுவிட்டு தான் போகணும். ஸோ அதனால் கீழே வச்சுருக்குறாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக பெருமாள் மேலே நிற்கிறார் விமானத்தில். பெருமாளுடைய பிரகாரத்தை சுத்த ஆரம்பிக்கிறோம். பிரகாரம் சுத்த ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியறது தாயாருடைய சந்தினி, அலர்மேல் மங்கை தாயார் சந்நிதி. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மண்டபம். இந்த மண்டபம் வந்து ஏதாவது விசேஷ நாட்கள், பண்டிகை நாட்களில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்குது, திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு துலாபாரம் வச்சுருக்காங்க. எடைக்கெடை பொண்ணோ கொஞ்சம் குழந்தை பிறந்தால் அதுக்கு கொடுத்துருக்காக துலாபாரம் இது வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே அழகான தாயார் சந்நிதிக்கு வந்துட்டோங்க, அலர்மேல் மங்கை தாயார். நம்ம திருப்பதியில் கூட போனால் இப்படி பார்க்க முடியுமான்னு தெரியாது. இங்கே பாருங்களேன் ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க. மஞ்சள் புடவை சாட்சி, அதில் ஒரு சிவப்பு கரல் பார்டர், அழகான தங்க நகைகள் எல்லாமே பூசித்து கொண்டு, ரெண்டு கையில் தாமர மலர் வச்சுக்கிட்டு, இம்மச்ச ரெண்டு கையில் அபயவர்தம் தாங்கி, மகுடம் தரித்து, மிக அழகே உருவமாக, கருணையின் வடிவமாக, பிரசன்ன வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளின் பத்தினியாக, நம் அனைவருக்குமே லோகமாதாவாக விளங்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயார் சன்னதி, இவங்களை வணங்கிக்கிட்டு அடுத்து நம்ம பிரகாரத்தை இன்னும் சுத்த ஆரம்பிக்கலாம். பிரகாரம் இதுதாங்க, ரொம்பவே கிளீனாக வச்சிருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக பாருங்களேன், ஒவ்வொரு பூக்கள் மரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அலர்மேல் பத்மாவதினே வருது, அலர்மேல் மங்கை தாயினுடைய விமானம். என்ன சொன்னால் என்ன, திருப்பதிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்துடலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாமல் இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆதிரங்கம். அப்படி ஆதிரங்கம் விழுப்புரத்தில் எங்கேயோ இருக்குது, பட் இங்கே வந்து பக்கத்திலே ரங்கநாதர் இருக்கிற அவரை பார்க்குறதுக்காக வரலாம். பார்த்தீங்கன்னா தாயாருடைய விமானம் பெயிண்ட் அடிக்கலை. எடுத்து இருந்தாலுமே இந்த நான் வந்திருக்கிறது பகல் வேலை, அந்த பகல் வேலை சூரியனுடைய வெளிச்சத்தில் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கிறாங்க, ரொம்ப எல்லா விதமான செடிகள், வில்வ செடி, இழுப்ப, இது அழகான இந்த நாகமல்லி பூன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே இருக்குது. கோயில் பிரகாரம் ரொம்பவே பெருசு, நம்ம உட்காந்து நல்லா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா உட்காந்து ரசிக்கலாம். இது பெருமாளுடைய பின்பக்கம். மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இவருடைய விதானம் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் பெருமாளுடைய கதை ரொம்ப அழகாக சிற்ப வேலைப்பாடுகளோடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நடுவில் மகாலட்சுமி தாயார், இங்கே ஒரு பலிப்பீடம். இந்த பக்கம் எல்லாமே இது எல்லாமே பெருமாளுடைய சுற்று பிரகாரம்.
எல்லாமே அந்த கதையில ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மேல இருக்கிறார். பெருமாள் கோயில நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்க்கவே முடியாது, ஆனா இது ஒரு சைவ வைணவ ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய தலம் என்பதால் தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடியுது. இந்த கோயிலுடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நாம அடுத்து பார்க்க போகின்றோம். அடுத்துட்டு நம்ம வந்திருக்கிறது ஆண்டாள் நாச்சியார் சந்நிதி. ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்து சுழற்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெருமாளை பக்தியாலும் காதலாலும் அடைந்த ஒரு மானிட பெண்ணா பிறந்த பூதேவி நாச்சியார், அவங்கள வந்து நாம இப்ப தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அடுத்த அழகான ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இது ஊஞ்சல் இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அது கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது இன்னும் நிறைய பேருடைய நம்பிக்கையா இருக்குது. இதுவும் பெருமாளுடைய சுற்று பிரகாரம் தான். இங்க பாருங்களேன், ஒரு அழகான ஒரு சின்ன பெண் வந்து நிக்கிற அழகான ஒரு சிற்பம், இதெல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. இன்னும் நம்ம கோயில்ல எப்படி இருக்குதுங்கிறத நாம நல்லா சுத்தி பார்க்கலாம். இந்த கோயிலுடைய தல வரலாறா நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஏன் சைவ வைணவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோயிலா நாம சொல்றோங்கிறத நாம பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாகர் சிலை, சிவன் கோயில எப்படி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நாகர் சிலையும் இருக்கும், பெருமாள் கோயில இருக்கக்கூடிய எல்லா விதானம் இதுவுமே எல்லாமே இங்க இருக்கும். இதனுடைய அந்த தல சிறப்பு அப்படிங்கிறது தான். ஏன் நான் இவ்வளோ லேட் பண்றேன்னா, இந்த கோயில வந்து ரசிங்க, என்னென்னலாம் அந்த கோயில இருக்குது அழகான. இங்க ஒரு இந்த ஒரு செடி என்ன பேர்னே தெரியல, இது ஒன்று அழகா இருக்குது. இட்லி பூ, இந்த மனோரஞ்சிதம்னு சொல்லுவாங்க இந்த பூவை, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டோம். அங்க கிருஷ்ணருடைய சந்நிதிக்கு நாம் அடுத்து போக இருக்கின்றோம். ஆண்டாள் சந்நிதி பார்த்தாச்சு, எனக்கு ஆண்டாள் விட்டு வர மனசுல, அதனால இங்கே சுத்திட்டு இருக்கிறேன். சரி, அடுத்து கோயிலுடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புண்டரீக மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி இருக்கிறார். அந்த மகரிஷி பாத்தீங்கன்னா எப்போதுமே பெருமாளையே வந்து நினைத்து கொண்டிருப்பவர். பெருமாளை மட்டும்தான் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறார். ஒரு சமயம் வந்து ஏகாதசி திருநாள், அந்த ஏகாதசி திருநாள்ல பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் நான் வந்து உணவு விரதத்தை துவாதசி என்று முடிப்பேன் ஒரு வைராகியத்தோட நடந்து வந்தவர் காஞ்சிபுரத்துல வரதராஜனை வந்து பார்க்கலான்னு இருக்கின்றார். வரதராஜரை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா ஏகாதசி திதி முடிய போகுது. சரி, வட வழியில வேற ஒரு பெருமாள் கோயில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்குள்ள வரார். அந்த கிராமத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோயில் இருக்குது. முன்னாடி ஒரு தீர்த்த குளம், அந்த குளத்துல நீராடிட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வெளியிருந்து அவர் ஒரு நந்தியை பார்த்துட்டார். சரி, இது சிவன் கோயில் போல, நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து நேரா வெளியே கிளம்புறார். அந்த சமயத்துல ஒரு வயதான ஒரு முதியவர் வருகின்றார். அந்த வயதான முதியவர் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சிவன் கோயில், சிவன் கோயில் நீ நினைச்சிட்டு போறியாப்பா, இல்ல பெருமாள் கோயில் தான், என் கூட வான்னு கூட்டிட்டு போறார். புண்டரீக மகரிஷி நான் வரவே மாட்டேன்னு சொல்கின்றார். இருந்தாலும் அவர் என்ன பண்றாருனா, கையை கூட்டிட்டு போயிட்டு அவர் கண்ணை மூடிட்டு போறாரு. ஏன்னா தப்பி தவறி கூட சிவனை பாத்திரக்கூடாதாம், அதனால அவரு கண்களை மூடிக்கொண்டு செல்கின்றார். இப்படி கண்ணை மூடிக்கொண்டு அவர் உள்ளே செல்லும் போது அவருக்கு வந்து அந்த லிங்கத்தை தடவி பார்க்கிறார். ஆனா லிங்கம் தான் இருக்கின்றது, அதை தடவி பார்க்கும்போது சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய அந்த உணர்வு தென்படுகின்றது. சரி, இது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி அவர் தெரிந்து கொண்ட பிறகு அங்கிருந்து கண்களை விழித்து பார்க்கின்றார். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆவுடை, லிங்கத்துக்கு கீழே ஆவுடை இருக்கும், அந்த ஆவுடை கீழே இருக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய விக்கிரகம். இப்ப அவருக்கு ஒரே அதிசயம், நாம வந்தது சிவன் கோயிலா பெருமாள் கோயிலா அப்படின்ட்டு, ஆனா இது வந்து பெருமாள் கோயில் தான், இருந்தாலும் சிவனுடைய அம்சமும் இதில் கலந்து இருக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அன்றிலிருந்து அவர் வந்து இந்த கோயிலுக்கு அவர் நீராடி அந்த குளமும் புண்டரீக புஷ்கரணி அப்படின்னு சொல்லி பெயர் வந்துவிட்டது. அதன் பிறகு இந்த கோயில், இந்த பெருமாள் வந்து பிரசன்னமா காட்சி தந்ததுனால பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் நான் பெயர் புண்டரீக வரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய திருநாமம். திருப்பதியில பார்க்கிற மாதிரியே இருப்பார், நல்ல அழகான ரத்ன பூஷணங்கள் எல்லாமே தரிச்சு மூலவர் வந்து இருப்பாரு. அவருடைய கீழ அடியில் இருக்க பீடம் பாத்தீங்கன்னா ஆவுடையார் பீடம் தான் சொல்லி அவருடைய பீடம் இருக்கும். அதனால ஆவுடையின் மேல பெருமாள் நிற்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு திருத்தலம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பார்கடல் திருத்தலம், 107வது திவ்ய தேச திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்லலாம். சோ அளவுதான் கோயில் பிரகாரத்தை சுத்தி முடிச்சுட்டோம். இன்னும் கண்ணன் சந்நிதி மட்டும் பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா கண்ணன் சன்னிதி.
அவ்வளோதான், நம்ம கோயிலாக சுற்றிட்டு மறுபடியும் கடைசியில் இந்த புஷ்கரணிக்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெருமாளுடைய தாயாருடைய ஃபோட்டோ வந்து மூலவருடைய ஃபோட்டோ இப்படி சைடில் காட்டியிருப்பேன். எனக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு கிடச்சது, அதனால் நேரில் பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகான பெருமாளுடைய கோபுரம் எல்லாமே தெரியுது. இருந்தாலும் விட்டு போகிறதுக்கே பெருமாள் விட்டு போகிறதுக்கு மனசில்ல, என்னால் எனக்கு விலாக் எடுக்க தெரியாது. என்னால் முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் இந்த கோயிலுடைய தலபுராணம் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். புண்டரீக மகரிஷிக்காக மட்டும் இல்லைங்க, இந்த சிவன் தான் பெருசு, சக்தி தான் பெருசு, பெருமாள் எனக்கு கும்பிட மாட்டேன், சிவனை கும்பிட மாட்டேன், சைவ தான் பெருசுன்னு இந்த சண்டை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா ராகவேந்திரரையே எல்லாரையும் கும்பிட்டுருக்கிறாரு. ராகவேந்திரர் மட்டும் இல்லை, நிறைய மகான்கள் எல்லாருமே வந்து சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பெருமாளையும் சிவனையுமே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா தான் பார்க்கணும். அதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு திவ்ய தேசம் பெருமாளுடைய திவ்ய தேசம், ஆனால் சிவனுடைய திவ்ய தேசம்னு சொல்லிக்கலாம். அப்படியே ஆவுடையமை ஆனாகிய சிவலிங்கத்தினுடைய ஸ்வரூபத்தின் மீது பெருமாள் சங்குச்சக்கரம் ஏந்தி திருப்பதியில் இருக்கிறதை போல அபயமுத்திரையுடன் காட்சி தரக்கூடிய அந்த திருத்தலம் தான் திருப்பார்கடல். அதனால் எனக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய அக்கா வீடு ஆற்காட்டுக்கு நான் வந்தபோது ஆற்காடுக்கு பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்க கூட ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் பெருமாள் வந்து எவ்வளோ ஒரு கருணைக்கு பாருங்கள், 108வது திவ்ய தேசமாகவும் இது விளங்குகின்றது, 107வது திருப்பார்கடல் திவ்ய தேசமாகவும் இது விளங்குகின்றது. அப்புறம் பெருமாளையும் கும்பிட்ட புண்ணியம், சிவனையும் கும்பிட்ட புண்ணியம். இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒருத்தர் ஆதிரங்கநாதர்னு ஒருத்தர் இருக்கிறார், அத்திரங்கநாதர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அங்கே பிரம்மாவும் இருக்கின்றார் அவருடைய நாபிகண்டத்தில். இப்போ பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் என்கின்ற இந்த முப்பெருந்தேவர்களையுமே மும்மூர்த்திகளையும் வணங்கிய பாக்கியம் நமக்கு பரிபூர்ணமாக இந்த சன்னிதானத்துக்கு வந்தால் கிடச்சிடும். முதல் கோயில் இந்த பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயில், இதை வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆதி அத்திரங்கநாதர் கோயில். இப்போ நான் அத்திரங்கநாதர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து நமக்கு இருக்குது. அவ்வளோதாங்க வந்துட்டோம். நம்ம பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளால் நாம் அங்கே 107வது திருத்தலமாக பார்த்தது. இப்போ அடுத்து 108வது வைகுண்டத்தில் அவர் பள்ளி கொண்ட ரூபத்தில் கிடந்த கோலத்தில் அருள் புரிவார். அந்த திவ்ய தேசத்தோடைய அந்த ஸ்வரூபம் எல்லாருமே வைகுந்தம் முடிஞ்சு போக முடியுமான்னு தெரியாது. ஆனால் நமக்கு இந்த பூலோகத்தையே நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமாளுடைய அமர்ந்த வடிவம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத்தராக அவர் ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலம். இங்கே பார்த்திங்கன்னா கிடந்த கோலமாக இந்த பக்கம் சைனகுலத்தோடு இருக்கிறார். இந்த கோயிலுடைய கோபுர வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்து வருது. இருந்தாலும் இந்த கோயிலை தாயார் சன்னிதி எல்லாமே பூட்டி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பெருமாள் அந்த பெருமாளுடைய அந்த ரங்கநாதரை நம்ம பார்த்தோம் என்றாலே பரிபூர்ணமாக நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, எனக்கு நீ மட்டும் போதும்னு நம்ம சரணாகதி பண்ணுற அளவுக்கு நம்ம மனசில் ஒரு பக்தி வந்துடும். அப்படி ஒரு திவ்ய தேசமாக விளங்கக்கூடியது தான் இந்த திவ்ய தேசம். தாயார் சன்னதி எல்லாமே இந்த கும்பாபிஷேக வேலைப்பாடால் பூட்டியிருக்காங்க. பிரகாரத்தை மட்டும் பார்க்கலாம். கோயில் வேலைப்பாடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்குது. மேலே துவஜஸ்தம்பம்னுடைய வேலைப்பாடு, உள்ளே எப்படி அத்தி ரங்கநாதர் இருப்பாரோ அவருடைய சுதை சிற்பத்தை நம்ம முன்னாடி பார்க்க முடியுது. இப்போ கோயிலோடைய பிரகாரத்தை நம்ம வந்து சுற்றி வரலாம். இந்த கோயிலுடைய தல விருட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்ன மரம், நிறைய பேர் வந்து புன்னை மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த புன்னை மரத்தை தான் நம்ம இந்த பின்ன மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கோயிலுடைய தல விருட்சம். காய் கூட பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து சாப்பிட்றதுக்குலாம் இல்லை, பட் இந்த மரத்தில் கூட மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுவதால் இந்த தலத்துக்கு இந்த பின்ன மரம் ரொம்பவே சிறப்பானது. அடுத்து நம்ம வரப்போகிறது மகாலட்சுமி தாயாருடைய சந்நிதி. ரங்கநாதரா பெருமாள் இருக்கும்போது நமக்கு சொல்லவே தேவையில்லை, தாயாருடைய பெயர் ரங்கநாச்சியார், பெரிய பிராட்டியார் அப்படின்னு தான் சொல்லுவோம். பூலோகத்தில் இருக்க எல்லா திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய முதல் தாயார், பெரிய தாயார் அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு பெரிய பிராட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பட் இந்த கும்பாபிஷேகம் இந்த வேலைப்பாடு நடக்கிற காரணத்தினால கோயில் வந்து ஃபுல்லாகவே பூட்டி இருக்கிறாங்க. தாயார் சந்நிதி, சுதர்சன சக்கரத்தாழ்வார் சந்நிதி அடுத்து இவரையும் பார்க்குறோம், இவரையும் பூட்டி தான் இருக்கிறாங்க. இது பெருமாளுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அந்த அனந்த சயனத்தோடைய அழகே நமக்கு திருப்பார்கடலில் கிடச்சிக்கிறோம். திருப்பார்கடல் திருத்தலத்துக்கு வந்து அது நம்ம பார்க்கலாம் இப்படி, அதனால் பார்க்கடலை கடையக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை நமக்கு இதில் வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த சுதை சிற்பத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி.
அதுவுமே வந்து வேறுபாடு நடக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திவ்யமான அந்த பாதார விந்தங்கள், பெருமாளுக்கு அழகே அவருடைய பாதங்கள், பாதம் கண்டேன் தூள் கண்டேன்னு சொல்லி சொல்லுவாங்களே அப்படி இருக்கக்கூடிய அவருடைய பாதங்களை வந்து நம்ம பார்க்கின்றோம். மேலே பெருமாளுடைய அமர்ந்த கோலம், ஸ்ரீதேவ் பூமி சமேதராக அமர்ந்த கோலம், கருடாழ்வார் அமர்ந்திருக்கின்றார். ஒரு வேப்ப மரம் இருக்குது, அழகான இந்த ஒரு மரங்கள் எல்லாமே இருக்கின்றது. இங்கே ஒரு சின்ன துளசி செடி வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த கோயில் இன்னும் புனரமைச்சு சீரமைச்சு மறுபடியும் திருப்ப வந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கோயிலுடைய விமானம் வந்து பாருங்க, ரொம்ப அழகான விமானம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். ரொம்ப பெருமாளுடைய மூலவரை வந்து இங்கே நம்ம காட்ட முடியாதனால நம்ம பிரகாரத்தை மட்டும்தான் சுற்றி காட்ட முடியும். பட் இதுவே ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேர் வேலைப்பாடு இதெல்லாமே நடந்துட்டுருக்குது. இனிமேட்டு தேர் வேலைப்பாடு, இனிமேட்டு உற்சவங்கள் இதெல்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல நடக்கலாம். பட் இன்னுமே புனரமைக்கப்படாத கோயிலாக இருக்குதுங்க. இது எப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி நிறைய பேத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இந்த கோவிலினுடைய தல வரலாற்றை வந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கோவிலுடைய பெயர் பார்த்துட்டோம், திருப்பார்கடல். இங்க இருக்கக்கூடிய சுவாமி ரங்கநாதருக்கு பெயர் ஆதி அத்திரங்கநாதர். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டார். தாயார் பாத்தீங்கன்னா பெரிய பிராட்டியார் தாயார். சரி, இதற்கான தல வரலாறு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஞ்சி புராணத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கின்றது. பிரம்மதேவர் ஒரு யாகம் வந்து தொடங்குகின்றார். அந்த யாகத்தின் பலனாக பெருமாளுக்கு ஹவிஸ் கொடுக்கணும், பெருமாளே வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கின்றார். பெருமாளுடைய கடாட்ச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படைத்த சிருஷ்டி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு அவர் அந்த யாகத்தை தொடங்குகின்றார். அவர் யாகத்தை தொடங்கும் போது பத்தினி இல்லாமல் தொடங்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பத்தினியோட தான் யாகத்தை வந்து செய்யணும். சரஸ்வதியை கூப்பிட்டார். சரஸ்வதி அப்ப ஏதோ ஒரு அவங்க சரஸ்வதி பிரம்மதேவர் கூட கொஞ்சம் ஏதோ சண்டையில இருந்தாங்க, அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? அதனால பிரம்மதேவனுடைய மற்ற இரு பத்தினிகளான காயத்ரி சாவித்ரி என்பதனை என்ற இருவரை அழைத்துக் கொண்டு யாகத்தை தொடங்குகின்றார். இது கேள்விப்பட்ட உடனே சரஸ்வதிக்கு கோபம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் நான் வரலன்னு சொன்னா எனக்கு கெஞ்சியாவது கூட்டிட்டு போயிருக்கணும்ல, அது என்ன என்ன விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி ஒரு வேகமாக வேகவதி நதியாக உருமாகி அந்த யாகத்தை பால் படுக்கெண்ணி வேகமாக ஓடி வருகின்றார். அப்ப பிரம்மதேவர் பார்த்துட்டாரு, ஜோ சுவாமி உன்னை நினைச்சு நான் யாகம் பண்ண போறேன், என்னுடைய யாகத்தின் பலனாக நான் உன்னை கேட்கின்றேன், என் யாகத்தின் பலனை நீதான் எனக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாகம் முதல்ல பரிபூர்ணமா நல்லபடியா நடக்கணும்ல, அதனால அந்த யாகத்தினுக்காக பெருமாளை வேண்டிக் கொள்கின்றார். பெருமாள் வந்து அந்த இடத்தில் ரங்கநாதராக பள்ளி கொள்கின்றார். அதுதான் பாத்தீங்கன்னா நாம இந்த இடத்துல நிற்கக்கூடிய திருப்பார்கடல் எனக்கூடிய இந்த திருத்தலம். காவிரி பாக்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலம் பாத்தீங்கன்னா திருப்பார்கடையில பெருமாள் ரங்கநாதராக கிடந்த கோலத்தில் இருக்கின்றார். பெருமாளுக்கு நிறைய கோலங்கள் இருக்கின்றன. நின்ற கோலம், இருந்த கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் என்று பெருமாளுக்கு நிறைய கோலம் இருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் ரங்கநாதர் அப்படின்னு சொல்லணும்னாலே நமக்கு பெருமாளுடைய அந்த கிடந்த கோலம் தான் ஞாபகத்திற்கு வரும். அந்த கிடந்த கோலம் தான் பெருமாள் இங்கே கொண்டு இருக்கின்றார். உள்ள மூலவரை காட்ட முடியாது, ஆனா நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உள்ள போனீங்கன்னா அந்த கருடாழ்வார் கூட்டந்து உள்ள நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து அங்க உங்களுக்கு தூரத்துல இருந்து பெருமாள் ஒரு விளக்கு ஒளியில தான் நீங்க பார்க்க முடியும். உள்ள எந்த ஒரு டியூப்லைட் மின்சாரமுமே இல்ல. இயற்கையாக நம்மளுடைய முன்னோர்கள் அப்பதிருந்து எப்படி வழிபட்டு வந்தார்களோ அப்படிதான் பெருமாள் வந்து நாம வந்து அழகான அந்த சந்நிதியில நம்ம பார்க்கலாம். பெருமாள் வந்து 9 அடி நீளமாக கிடந்த சயனத்தில் இருக்கின்றார். பெருமாளுடைய தலையின் அருகில் ஸ்ரீதேவி, பாதத்தின் அருகில் பூமாதேவி, பெருமாளின் நாபிக்கமனத்திலிருந்து பிரம்மதேவர் தாமரையில் வந்து உதித்து எழுகின்றார். பெருமாளுக்கு 5 தலை கொண்ட ஆதிசேஷன் இங்கே படம் எடுத்துக் கொண்டு அனந்த சயம் படுக்கையாக இருக்கின்றார். அந்த ஆதிசேஷ சயனத்தின் மீது பெருமாள் அத்திரங்கநாதராக இருக்கின்றார். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அத்திவரதர் அத்திவரதர்னு சொல்லிட்டு 2019 நம்ம என்னமா ரொம்ப கொண்டாடினோம் அவரை, நல்லதுதான். இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து ரொம்ப வேகமா பார்க்க முடிஞ்சுதா? முடியலையே. நிறைய பேர் வந்து கிட்டக்கே இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா முடியல. ஆனா அதே அத்திமரத்தால் செய்யப்பட்டவர் இந்த இடத்துல ரங்கநாதரா இருக்கின்றார். இவரை வணங்குவதால் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும். அது மட்டுமல்லாம இன்னொரு சிறப்பான விஷயம் இந்த கோயிலில் சொல்லப்படுகின்றது. இந்த ஆதி இந்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட இந்த ரங்கநாதர் எப்படி நமக்கு கிடைத்தார் என்று தர வரலாற்றை இப்படி நாம் பார்க்கும்போது
சித்திரகுப்தனால் சித்திரகுப்தன் நான் சொல்லவே தேவையில்லை, யம தர்மராஜனுடைய கணக்கு பிள்ளை சித்திரகுப்தனால் நமக்கு கிடைக்கப்பட்டவர் தான் இந்த ரங்கநாதர். பெருமாள் சித்திரகுப்தருக்கு ஒரு நோய் வந்து விட்டதுங்க. அந்த நோயை நீக்க வேண்டி பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கின்றார். அப்போது பெருமாள் சொல்கின்றார், நீ அத்தி மரத்தை கொண்டு என்னை பூஜை செய்தால் நிச்சயமாக நான் உனக்கு வரம் தருவேன் என்று. அதன்படி அத்தி மரத்தை கொண்டு பெருமாளை அவர் வழிபட்டு மகிழ்ந்தார் சித்திரகுப்தர். அந்த சித்திரகுப்தர் அவரை வழிபட்டு மகிழ்ந்த பிறகு அந்த பெருமாள் அப்படியே இங்கு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். பெருமாளும் அந்த சித்திரகுப்தருடைய உடல் பிணியை நோயை போக்கி அருளி அவருக்கு வரம் தந்து அருளினார். அதனால சித்திரகுப்தர்கிட்ட சொல்லிட்டார் பெருமாள், இனிமேல் நான் உனக்கு வரம் தந்துட்டேன், நீ எனக்கு ஒரு கைமாறு பண்ணும், இனிமேட்டு இந்த திருப்பார்கடல் திருக்கோவிலில் என்னை ரங்கநாதராக இருக்கக்கூடிய என்னை வழிபட்டும் அனைத்து பக்தர்களுக்கும் நிச்சயமாக நீ ஒரு கைமாறு செய்ய வேண்டும், அவர்களுடைய பாவ கணக்கை நீ குறைத்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால இந்த திருப்பார்கடல் திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை பார்க்கறது, ரங்கநாத பெருமாளுடைய அத்தி ரங்கநாதரை நம்ம பார்க்கறதுங்கிறது ரொம்ப புண்ணியம் செஞ்சுதான் முடியும். ஏன்னா இந்த கோயில நம்ம கேள்விப்படுறது ஒரு விஷயம், அதற்கு மேல இந்த கோயிலுக்கு நம்ம அடையறங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான இடத்துல இந்த கோயில் இருக்கிறது இல்ல, ரொம்ப ஒரு கிராமத்திற்குள்ளதான் அமைந்திருக்கின்றது. ஆனா மூர்த்தி சிறிதினும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்க மூர்த்தி பெரியது ஆனா கீர்த்தியும் மிக பெரியது, ஆனா பெருமாளை தான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அதான் சொன்னேன், புண்ணியம் இருந்தா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும்னு. நானே இத்தனை வருஷம் ஆச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது. என்னுடைய அக்கா வீடு லாக்டவுன் இந்த ஆற்காடுக்கு வந்ததுனால அவங்க மூலியமா திருப்பார்கடல் இப்படி ஒரு திவ்ய தேசம் இருப்பதாக எனக்கு தெரிய வந்து, நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது பெருமாளை பார்த்து என்ன அழகா பெருமாள் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியந்த, நான் வியந்த அந்த பெருமாளுடைய அந்த திருக்கோவில உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில இன்னைக்கு வந்து வந்தேன். அதே மாதிரி நீங்க மூலவரை பார்க்க முடியலன்னாலும் நான் சொன்னதை வச்சே நீங்க நினைச்சு பாருங்க, மூலவரை காட்டியிருந்தா நீங்க வர வேண்டாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா நான் மூலவருடைய பத்தி அந்த விளக்கம் சொன்னதுல இருந்து உங்க மனசுல நிச்சயமா ஒரு ஆசை வந்திருக்கும், ரங்கநாதர அத்தி மரத்தால செய்யப்பட்ட அத்தி ரங்கநாதரை பார்க்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால நிச்சயமா வந்து பாருங்க, உங்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கோங்க, நான் வந்து உன்னை பார்க்கறதுக்கு புண்ணியம் இருந்தாதான் பார்க்க முடியுமாமே, அதனால நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்காகவாவது எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையே இல்லை, நேரா இந்த கோயில் வந்து ரங்கநாதர் பார்த்தா போதும். இந்த அத்தி ரங்கநாதர் பார்த்தா நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே தொலைக்கப்பட்டு புண்ணியம் தான் சேரும் அப்படிங்கறது நிச்சயமான ஒரு நிதர்சனமான கருத்து. சரி, இங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் அவருடைய இன்னொரு சிறப்பை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த கோவிலில் தனியாக சொர்க்கவாசல் கிடையாது, எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும் நிச்சயமாக அங்கே ஒரு சொர்க்கவாசல் வைகுண்டவாசல் என்பது இருக்கும், அதன் வழியாகத்தான் உச்சவர் பெருமாள் வந்து நமக்கு காட்சி தருவார். ஆனா இந்த திருப்பார்கடல் திருக்கோவிலில் பாத்தீங்கன்னா தனியாக ஒரு வைகுண்டவாசல் இல்லை. ஏனென்றால் வைகுண்டவாசல் என்று எதுக்கு தனியா வேணும், வருடம் முழுவதும் வைகுண்டம் திறந்திருப்பதை போல இங்கே திருப்பார்கடல் திறந்திருக்கின்றது. அதனால் 3 கதவுகள் வழியாக நேராக மூலவரையை தரிசனம் செய்யலாம். வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்றும் அந்த பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்கோவில் 3 கதவுகள் வழியாக அதே வைகுண்ட கதவுகளாக நாம் நினைத்துக் கொண்டு அதன் வழியாக மூலவரையை நாம நேரடியாக தரிசனம் செய்யலாம். அப்படி ஒரு தனி பெரும் சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து உண்டு. மும்மூர்த்தி திருமூர்த்திகளுடைய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க 3 பேரையும் வணங்கிய அந்த பலன் நமக்கு கிடைக்கின்றது. சித்திரகுப்தனால் நம் பாவ கணக்கில் எழுதப்பட்ட பாவங்கள் எல்லாம் நீங்கி தொலைகின்றது. அது மட்டும் இல்லாம பெருமாள் இந்த இடத்துல கிடந்த கோலம் நின்ற கோலம், பெருமாளுடைய ஒரு கோலம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடாஜலபதியாக அலர்மேல் மங்கை தாயரோட நின்று அருள்பாலிக்கின்றார். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்திரங்கநாதராக பெரிய கடல் மகள் பூதேவி பிராட்டியார் கடல் நாச்சியாருடன் ஷீராப்தி நாயகின்னு சொல்லி சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல, ஷீராப்திநாதனாக விளங்கக்கூடிய இந்த பெருமாளோட இங்க கிடந்த கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். இவ்வாறு பெருமாளுடைய இந்த கிடந்த கோலத்தையும் நின்ற கோலத்தையும் நாம் வந்து நாம் வந்து நிச்சயமா தரிசனம் செய்தோம் என்றால் நம் வாழ்வில் தரிசனம் செய்வதே ஒரு பெரிய புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். அதனால நிச்சயமா வந்து எல்லாருமே வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். புரட்டாசி மாதத்தினுடைய 5 சனிக்கிழமைகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த அத்தி ரங்கநாதருக்கு முழுவதும் அவளுடைய மேனி முழுவதும் புஷ்பா அங்கி சமர்ப்பிக்கப்படும். அவருடைய மேனியில எந்த ஒரு ஆபரமும் அணிவிக்காமல் எல்லாமே வெறும் புஷ்பங்கள், துளசி, முல்லை, மல்லிகை, கனகாம்பரம், பாரிஜாதம் என்று எல்லா விதமான அடுக்கடுக்கான நிறைய புஷ்பங்களால வந்து நிறைய வந்து அர்ச்சனை பெருமாள் இந்த பூவாலையே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லா சனிக்கிழமைகளிலுமே புரட்டாசி 5 சனிக்கிழமை ரொம்ப சிறப்பா இருக்கும். பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கின்றது. நவராத்திரியின் 9 நாட்களிலும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் உற்சவர் தாயாருக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கின்றது. மூலவர் ரங்கநாதருக்கு பாத்தீங்கன்னா திருமஞ்சனம் கிடையாது, ஏன்னா
இவர் வந்து அத்தி மரத்தால் செய்யப்பட்டவர் என்பதால் திருமஞ்சனம் கிடையாது. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தைல காப்பு என்பது சாற்றப்படும். அந்த தைல காப்பு நடக்கும் போது பெருமாளுடைய திருமேனியை நாம் பார்க்க முடியாது, திருமுகத்தை நாம் பார்க்கலாம். அந்த திருமுகத்தை மட்டுமே நாம் பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த தைல காப்பு நடக்கிற சமயத்தில் நாம் வரணும், பெருமாளுடைய திருமுகத்தை நாம் பார்க்கணுங்கிறது நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும். நான் ஏதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா ஒரு சாதாரணமான ஒரு திவ்ய தேசத்துக்கு நாம ஒரு டூர் மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். ஆனா நமக்கும் தெரியாம 107வதாக ஒரு திவ்ய தேசம் இந்த உலகத்தில் வீற்றிருக்கின்றது என்றால் அது இந்த காவிரி பாக்கத்தை விளங்கக்கூடிய இந்த ஆதி அத்தி ரங்கநாதருடைய திருத்தலம் என்பதனை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். யான் பெற்ற இன்பத்தை பெருகை வையுமே என்று நான் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காகவே சிறப்பா இந்த பதிவு வந்து இந்த திருக்கோயில வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் விலாக் இந்த கோயில் இது என்பதனால கொஞ்சம் நிறைய தவறுகள் இருந்தாலும் எல்லாருமே என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன். வாங்க எல்லாருமே, நிச்சயமா பெருமாளை பார்க்கறதே ஒரு பாக்கியம். நான் இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக திருக்கோவில்களும் கதைகளும் உங்களுடைய எந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்களுடைய தரிசனம் வேண்டும் என்றால் நிச்சயமா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் கேட்டுக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.